ஹலோ எவ்ரிவான், வணக்கம், வெல்கம் டு ஓரம் கிரியேட்டர்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு டே பை டே சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிட்டே வரீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் மை டியர் சப்போர்ட்டர்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி செய்யக்கூடியதுலாம் இல்லை, ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியது தான். நம்ம வீட்டில் எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே இல்லை, பட் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா ஒன்லி ஆனியன் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக கிறிஸ்பியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் இருந்தால் போதும், ஒரு மோரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இதில் மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணது இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, நீங்கள் கொத்தமல்லி இலைகள் இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி விடுங்க. கொத்தமல்லி இலைகளும் இதே போல் தான். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இது நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாவு ஆட் பண்ண நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக வரும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்ததும் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து நிறைய தேவைப்படாது, கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ஃப்ளாட்டாக தட்டி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக வேணுமோ நீங்கள் தட்டிக்கோங்க. வெங்காயம் இதை விட பொடியாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாதுங்க, ரொம்பவே சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சூப்பராக செய்யலாம். இப்போ இது எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும். இதை நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகி போயிடும், மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே ஆகட்டும். இப்போது ரொம்பவே கிறிஸ்பியான சூப்பரான ஒரு ஆனியன் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யறதுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.